ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம அஜய் தேவ்கனோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி தான் மைதான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எப்படி நம்ம கோட் லைஃப் படத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த மைதான் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வச்சுட்டு ஸோ லாஸ்ட் 30 minutes பயங்கரமாக பண்ணியிருக்காங்களாம். அது என்ன பண்ணியிருக்காங்க எனக்குமே தெரியாது, நானும் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. பட் நிறைய பேரோட கருத்து இது தான். பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸே வந்து எல்லாருமே பெய் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் ரிவ்யூவர்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நான் இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த படத்தை ஷெடியூல் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் தமிழில் பார்க்க வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த படம் தமிழ் டப்பிங் கூட வரும். ஆனால் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலி இந்த படத்தை ஃபஸ்ட்டு பேனல் ரிலீஸை தான் கொடுமா பிளான் பண்ணியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே கொண்டு வரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வெறும் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹிந்தியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய ஓடி ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் வீடியோ கிளைம் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைமில் வரப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயுமே வரும். ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு அடிஷ்னல் லாங்குவேஜ் எதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அமேசான் பிரைம் வீடியோ ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ்க்கான ரைட்ஸை தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை இப்போதைக்கு நம்ம தமிழில் தியேட்டரில் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஹிந்தியில் யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க, தமிழில் தான் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அனிமல் படத்தையும் சரி, 12th Fail அப்படின்ற ஒரு ஹிந்தி படமும் சரி, இந்த ரெண்டு படத்தையுமே நீங்கள் ஹிந்தியிலவே பார்க்கவே இல்லை, எல்லாருமே தமிழில் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த மைதான் திரைப்படத்தையுமே 1 weekல தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 12th Fail படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் பண்ணமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டு 1 week கேப்லேயே படத்தை தமிழ்லேயுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஹிந்தி மூவியான மைதான் திரைப்படத்தை மேக்ஸிமம் 1 weekலேயுமே தமிழில் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்குமான்னு தெரியல, ஆனால் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். பட் இன்கேஸ் தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஓடிடியில் அதாவது அமேசான் பிரைமில் வரப்போ உங்களுக்காக இந்த படம் தமிழ் டப்பிங் கூட வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். ஆக்சுவலி நீங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மொத்தமாக 4 movies பார்க்க போகிறேன். ஸோ இதில் ஒன்று மைதானுமே இருக்குது. ஸோ மைதான் திரைப்படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்.